हलो फ्रेंड्स इनकी नम्ब लंच मेनू वो वा मोर कुछ कैरट बीन पड़पे पावका और डिफ्रेंट स्टाइल ना फ्राई पड़पे पड़ेद पाकल फर्स्ट कैरट बीनस उप मंज तूल मिग तूल लाइटा वेग वचिकल अदक नम्ब तलचिकल இது வேகறதுக்குள்ள பாவக்காய் ஃப்ரைக்கு நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ண போறேன் அந்த பவுடரை என்ன செய்யறதுன்றது பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் வெல்லை எள்ள போட்டு வறுத்துக்கங்க அது நல்லா பொரியட்டும் எள்ள பொரியும் போது நல்ல சவுண்ட் கேக்கும் நமக்கு பாருங்க நல்ல பொரியற சவுண்ட் கேக்குது எள்ளு நல்லா பொரிஞ்சதும் அத ஒரு இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுல நம்ம கிரவுண்ட் நட் கொஞ்சம் வறுக்க அதே panல ஒரு டேபிள்ஸ்பூன் கிரவுண்ட் நட் ஒரு டேபிள்ஸ்பூன் போதும் அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க इत ना वर्तटे तोल रेत ग्रैंड पाको ड्रै पउडर पाकन कुछ कोर्स पउडर पड़ी रेडी पड़ी वेको इनल एचिको एचिकटे कुकिंग आयिल वो और टेबल स्पून कड़गु पोट्टुकंगा जीरकम और टेबल स्पून கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு அதோட பாவக்காவையும் ஆட் பண்ணிடுங்க பாவக்காவை ஆட் பண்ணி நல்ல கலர் சேஞ்ச் ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணனும் அத நல்ல கலர் சேஞ்ச் ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க அத நல்லா சாஃப்ட் ஆகணும் எல்லா கலரும் green கலர் ஃபுல்லா மாறி ஒரு மாதிரி பேல் yellowish கலரா வரும் அது வரைக்கும் நம்ம இத ஃப்ரை பண்ணனும் இந்த பாவக்காய் நல்ல டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரெண்டு பீஸ் ரெண்டு இது கறுவேப்பிலை और आर पल्ल पूंड तट्टी वच्चिरुक्केन अदैं इदोड सेर्त्तिरुंग कल स्पून मंजल तूल और स्पून धनिया तूल अर स्पून मिलगा तूल तेवियान अलवु उप्पु சால்ட் சேர்த்துக்கங்க கல் உப்பு சேர்க்காதீங்க கண் நம்ம பேத்துல தண்ணி ஊத்த போறது இல்ல அதனால கல் உப்பு கரையாது போட்டு இத நல்லா ஃப்ரை பண்ணுங்க கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அந்த நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் இல்லீங்களா கிரவுண்ட் நட்டும் எல்லையும் அதுக்கு அப்புறம் இத அதளோட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம் இத ஒரு லிட் போட்டு நல்லா மூடி மூடி ஃப்ரை பண்ணுங்க லைட்டா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க தண்ணி தளிச்சி ஒரு லிட் போட்டு மூடி மூடி இத ஃப்ரை பண்ணுங்க இப்போ இத நல்லா mix பண்ணி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு அப்பப்ப மூடி திறந்து திறந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க சிம்லயே வெச்சுக்கோங்க ஹை பண்ணாதீங்க நல்லா ஃப்ரை ஆகிறதுக்குள்ள அந்த dry roast powder கோசா அரைச்சிட்டு வந்துட்டு இதோட சேக்க போறோம் இப்போ இது நல்லா roast ஆகட்டும் பாவக்காய் இந்த அளவு ஃப்ரை ஆனதும் நம்ம இப்ப அந்த dry roast பண்ணி
பவுடர் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, எள்ளும் அந்த கிரவுண்ட்டும் அந்த பவுடரையும் இப்போ இதோட ஆட் பண்ணிட போகிறேன். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா இன்னும் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை செய்து பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதனுடைய லிங்கை நான் ஆல்ரெடி நான் இந்த இதை போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதனுடைய லிங்கை நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் பார்த்துக்கங்க எப்படி மோர் குழம்பு பண்ணுறதுன்னிட்டு. நம்மளுடைய லஞ்ச் மெனு இன்னைக்கு ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் மோர் குழம்பு, ரசம், ரைஸ், பாவக்காய் ஃப்ரை. இந்த பாவக்காய் ஃப்ரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், செய்து பாருங்கள். கேரட் பீன்ஸ் பொரியல். இந்த மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.